ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து மார்னிங்லேருந்து. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இன்றைக்கி மகாவுக்கு ஸ்கூல் உண்டு, ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. புது ஸ்கூல், புது ரூல்ஸு, அதனால் அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி லன்ச்சில் வந்து பருப்பு சாதமும் கேரட் பொரியலும், ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல், அதனால் கொண்டக்கடலை ஊற வச்சு வேக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் உப்பு போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சிட போகிறேன். ஸோ நான் வந்து ரைஸ் குக்கர் ரிவ்யூ வந்து நிறைய தடவை கொடுக்கணும் அப்படின்றதே மறந்து மறந்து போயிட்டு இருந்து இப்போ லைட்டாக சொல்லிடுறேன். என்கிட்ட உள்ள பிராண்ட் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 2.5 லிட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசு தான், ஏன்னா வந்து இதுதான் பெரிய அளவு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் இங்கே 6 பேர் இருக்கிறதுனால ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன். அதுவும் இல்லாமல் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா ரைஸ் குக்கர்லேயே மொத்தமாக வச்சிடலாம்ல, அதனால் பெரிய அளவு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த பேனில் வரும் உங்களுக்கு, சரியா? இந்த பேனில் வரும். இந்த பேன் இது இதே மாதிரி இன்னொரு பேனும் கொடுத்தாங்க, 2 பேன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ஒரு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிமூவபிள் பிளேட்டு. அந்த பிளேட்டை வந்து நம்ம திஸ் சைடு அப்புன்னு போட்டிருக்கல, இந்த பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போடணும். நம்ம அப்படி போட்டுட்டு அரிசியை நல்ல ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி இதில் வடிகட்டிட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சா, இப்போ இந்த பேனில் வந்து அடியில் வந்து ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் அதை நல்லா தொடச்சிட்டு நான் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு நான் உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி அமைக்கணும்னா குக் மோடுக்கு வந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி ரைஸ் குக்கர்னாலும் தன்னால் வார்ம் மோடுக்கு போயிடும், நார்மல் ரைஸ் குக்கர் மாதிரி தான். இந்த ரைஸ் குக்கரில் நான் பார்த்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரைஸ் வந்து உங்களுக்கு அடியில் வந்து ஒட்டாது. முக்கால்வாசி ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ரைஸ் வந்து ஒட்டும், அடி அடை மாதிரி ஆகிடும், அது பாதி ரைஸ் வேஸ்ட் ஆகும், நல்லாவும் இருக்காது. ஸோ இதில் வந்து ரைஸ் வந்து ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா அந்த பிளேட் நம்ம போட்டிருக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் அந்த பிளேட்டில் வந்து குட்டி குட்டி ஓட்டை எல்லாம் இருக்கிறதுனால எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாமே அடியில் வடிஞ்சிடும். அடியில் வடிஞ்சு எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடை மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து ரைஸ் எல்லாத்தையும் மேலாப்பில் எல்லா ரைஸையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த பவுலை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பிளேட் அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அடியில் அடை மாதிரி இருக்கும், ஸ்டார்ச் வந்து கட்டி மாதிரி ஆகிருக்கும், அதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட வேண்டியதான், ஈஸி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து ஹெல்தி, ஏன்னா வந்து ஸ்டார்ச் எல்லாமே உங்களுக்கு வடித்த சாதம் மாதிரி ஸ்டார்ச் எல்லாமே கீழே வடிஞ்சு போயிடுது. அதனால தான் எனக்கு இந்த ரைஸ் குக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைஸும் வந்து வடித்த சாதம் மாதிரியே தான் இருக்கும், பொல பொல அப்படின்னு. அதனால் ஸோ இது பட்டர்ஃப்ளை பிளான், இதோட லிங்க் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து மூடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சிட்டோன்னா அது அது பாட்டுக்கு குக் ஆகும். நான் மொத்தமாகவே ரைஸ் போட்டுட்டேன், மகாத்து எல்லாத்துக்கும் சேர்த்து, வீட்டுக்கும் சேர்த்து, லஞ்சுக்கு சேர்த்து போட்டாச்சு. ஸோ இது பாது குக் ஆகட்டும். நான் வந்து தால் ரெடி ஆகிருக்கும், இது வந்து சுண்டல், சுண்டலும் குக் ஆகிட்டுருக்கு, தால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கேரட்டை கட் பண்ணி கேரட் பொரியல் பண்ண போகிறேன். பருப்பும் எடுத்து வச்சுட்டேன், கொண்டக்கடலையும் வெந்தாச்சும் எடுத்து வச்சுட்டேன். மகா காலையில் இட்லி ஊற்றி வச்சு இப்போ அதுக்கு சட்னி, குவிக் சட்னி, 1 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டுட்டு அரைக்க போகிறேன். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் வெங்காயம், 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட்டு, புளி ஒரு சின்ன பீஸ், இவ்வளோத்தையும் வச்சுட்டு நான் அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடுகு தாளித்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டேன், இப்போ இதை வந்து ஒரு டோட்டலாக ஒரு 3 மினிட்ஸ் வதக்குனா போதும். மூடி போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஸோ நான் தேவைக்கு தக்கன தண்ணியும் ஊற்றிட்டேன், தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் மூடி போட்டுற போகிறேன். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ கேரட் பொரியலுக்கு கட் பண்ணியாச்சு, இப்போ வச்சிட வேண்டியதான். இங்கே பருப்பு வெந்துடுச்சு, அதில் வந்து சால்ட்டும் சில்லி மஞ்சள் பொடியும் போட்டு திருப்பி அடுப்பில் வச்சுருக்கேன், இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தாளித்து விடணும். இப்போ இங்கே ஆயில் ஹீட் ஆகிருக்கும். சிம்பிள் அட்டு வெறும் சில்லி பவுடரும் உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். வேறு எதுவுமே தேவையில்லை, கடுகு அதெல்லாம் தேவையில்லை, நான் மஹாத் போட மாட்டேன். சரி, இது குக் ஆகட்டும்.
ஸோ இந்த ரெண்டு குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் கடகடன்னு போய் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மகாவோட டிஃபன் பாக்ஸ் வந்து டிஷ் வாஷர் சேஃப் தான், அதனால் அதை நான் டிஷ் வாஷர்லேயே போட்டேன் நேற்று. ஸோ பொரியல் வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு கேரட்னால. இப்போ கொஞ்சோண்டு உப்பும் சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மி, அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ நான் இதை எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் வடிச்சுட்டு தான் எடுக்க போகிறேன், ஏன்னா இது கொஞ்சம் முருகிறதுக்கு வேண்டி விட்டேன். ஓகே, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்க போகுது. ஸோ இந்த பருப்புக்கு தாளிக்க இதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகும், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஜீரகம், அப்புறம் வரமிளகாவும் காயப்பொடி கருவேப்பிலை போட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ வரமிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் காயம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே இதில் ஊற்றிடலாம். பருப்பும் நல்லா கொதிச்சாச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடலாம். ஸோ ரெடி ஆயாச்சு, இனி மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான், ரைஸ் குக் ஆகணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி. அதுக்கப்புறம் இங்கே பருப்பு ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு, கேரட் பொரியல் இதில் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆக்சுவலி இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்லாயிருக்கு, அவளுக்கு அவள் சொன்னாள் ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னான், அதனால் நல்லா தான் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சென்னாவும் ஃபுல்லாக பாயில் பண்ணி வடித்து வச்சாச்சு. இதை வந்து தாளிக்கெல்லாம் போகிறதில்ல, ஏன்னா தாளித்தோன்னா ஆயில் வந்து ஒரு மாதிரி க்ரீஸி ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறினோன்னா இந்த ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட போகிறேன். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், பேக் பண்ணியாச்சு. கேரட் பொரியல், பருப்பு, இந்த இதில் வந்து பருப்பு சாதம் நல்லா வெறிவி நெய் ஊற்றி வச்சுட்டு மேலே கொஞ்சம் பருப்பு ஊற்றிட்டேன், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி. பாயில்டு சென்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில். ஸோ இதுதான் அவளோட லஞ்ச். மகா ஹாய் செல்லு, மஹி ஹாய் செல்லு. இவா எதுக்கு எத்திக்கிறான்னே எனக்கு தெரியாது, அவளை எழுப்பும் போதெல்லாம் இந்த குட்டியும் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா. ஸோ மகாக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு, அவள் வந்து யூனிஃபார்ம் போடல, ஏன்னா வந்து இன்னும் அவளுக்கு இன்னும் யூனிஃபார்ம் வரல, அதனால் யூனிஃபார்ம் இன்னும் போடல. ஆ, கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, ஓ சரி 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 ஓகே. ஸோ இதுதான் வந்து காணிச்சன்லாம் உங்கள்கிட்ட மகாவோட பேகு பெருசு பார்த்தியா, சரி பரவாயில்ல, இருக்கட்டும், ஏதாவது நிறைய புக்ஸ் வைக்கணும்னா தேவைப்படும். என்னடா எல்லோரும் குட்டி வச்சுருக்காங்களா? சரி ஓகே, உனக்கு ஒரு குட்டி பேக் வாங்குவோம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நிறைய புக்ஸ் இருந்துச்சு, அதனால் அந்த பேக் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அவங்க புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு, இப்போ ஒரு நோட்டு மட்டும்தான். அவள் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறா எதனால் நான் சின்ன பேக் கொடுத்தேன்னு. ஸோ அவங்க, ஆமாம், டூரில் வாங்கின பேக் அது. ஆமாம், இது ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. அவங்களுக்கு நிறைய புக்ஸ் இருந்துச்சு, ஆனால் மிஸ்ஸு புக்கெல்லாம் எடுத்து வைப்பாங்கன்னு நான் நினைக்கல, அதனால தான் நான் இந்த பேக் வாங்கினேன். அவங்க எல்லா புக்கையும் எடுத்துட்டாங்க, இப்போ ஒரு ரஃப் நோட்டும் ஒரு பாக்ஸும் மட்டும்தான். அதனால் நாங்கள் இந்த க்யூட்டான பேக் வந்து டூரில் வாங்கினோம், பிங்க் கலர் ஷேடு. இது எவ்வளோன்னு வாங்கினோன்னா 200 baht, இல்லை இல்லை 150 baht தாய்லாந்தில், அப்படின்னா நம்ம ஊரில் 300 rupees. ஆமாம் சரி, இந்த ஒன்று நிறைய புக்ஸ் வரும்போது இதை எடுத்துகிட்டு போ, அது வரைக்கும் இந்த பேக் கொண்டு போ, சரியா? மஹி என்ன பண்ணு,
அக்கா தண்ணி எடுத்து கொடுக்க கூடாது, அம்மா உனக்கு தரேன்டா. என்ன பண்ணிய நீ? மகா கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு, பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பெட்டு எப்படி விரிக்கிறீங்க, நீங்கள் பெட்டு எப்படி விரிக்கிறீங்க காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. மஹி ஹாய் சொல்லி ரெடி செல்லும். நீ என்ன பண்ணுங்க, அதெல்லாம் எடுக்காதீங்க வா. ஓகே ஸோ வந்து இந்த பெட்டு, இந்த கட்டில் வந்து டேம் ரோல் உள்ளது, இதுக்கு உள்ளாடி இந்த ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ பெட்டு வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் பெட்டு வந்து ஸ்லீப் வெல்லு, திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த பெட்டுக்கு மேலே மேட்ரஸ் ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம், அது ஸ்லீப் வெல் பிராண்டில். ஸோ இது வந்து கிங் சைஸ் பெட் ஆக்சுவலாகிட்ட. ஓகே இப்போ நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டெல்லாம் விரிக்க மாட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொடெக்டரை வந்து நல்லா இழுத்து எல்லா சைடும் வச்சு இதை மேலே வந்து ஸ்மூத்தாக்கிட்டு இப்போ வந்து பெட்ஷீட் நான் விரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட்டை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் டாப் பாட்டமும் அந்த சைட் பத்தத்தில் உள்ள டாப் இருக்குல்ல, டாப்பையும் வந்து நல்லா இழுத்து அடியில் வந்து விட்டுருவேன். ஓகே ஸோ அதை ஃபுல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டு. ஸோ இந்த எல்லாத்தையும் இப்படி டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைட் டப் பண்ணிவிட்டு அந்த சைடு இழுத்து உள்ளே அனுப்பிடுவோம். ஸோ இதை வந்து எவ்வளோத்துக்கு புஷ் பண்ணி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு உள்ளே டக் பண்ணிடுவோம். ஸோ அந்த இதை நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டாலே டாப் போர்ஷன் வந்து ஸ்மூத் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த சைடு வந்து இன்னும் தொங்குதில்ல, இதை வந்து இப்படி உள்ள என்னம்மா மொஹா மஹிக்கு பூலில் குளிக்கணுமா, ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஸோ இதை வந்து இப்படி, அதாவது புரியுதில்ல, இந்த இதை வந்து, ஸோ இந்த இதை வந்து இப்படி உள்ள அனுப்புனீங்கன்னா இது இப்படி வருமா. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஃபுல்ல இப்படி வரிசையாகிட்டு ஃபுல்லாக பெட்டை லைட்டாக தூக்கிட்டு உங்ககிட்ட அந்த பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா உள்ள இது பண்றது வந்து வெளியே வரவே வராது, இந்த பெட்ஷீட் வந்து கரெக்டா தான் இருக்கும். இப்படி எல்லா சைடும் கட் பண்ணிடும், இதே மாதிரி அந்த சைடும். ஸோ பெட்டை வந்து ஃபுல்லாமே நம்ம விரிச்சாச்சு. இப்போ இந்த பெட்டுக்கு வந்து அழகு இது பண்ணுறதே வந்து கம்ஃபர்டர் தான். இந்த பெட்ஷீட்டும் கம்ஃபர்டர் செட்டும் நான் வந்து இங்கே வாங்கினேன், ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஸோ வந்து 1999 வாங்கினேன். ஸோ இதுக்கு கம்ஃபர்டர் வந்து என்ன இருக்குல்ல, இது தான். ஸோ இது கம்ஃபர்டராக வாங்கும்போது எனக்கு வந்து அங்கே நான் வந்து இந்த ரெண்டு குஷன் பில்லோ பார்த்தேன், நல்ல ரெண்டனமும் 500 போட்டிருந்தாங்க, 2-piece set 500 அப்படின்னு. ஸோ அது மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ நீங்கள் ஏசி ரூம் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டர் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும் பெட். அதுக்கப்புறம் விரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெட்டு வந்து விரிச்சதுக்கப்புறமும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து கம்ஃபர்டர் எப்படி விரிக்கணும்னு காணிக்கிறேன். ஸோ கம்ஃபர்டர் விரிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். கீழே வந்து நான் எப்போவுமே இப்படி தொங்குற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இங்கே ஃபஸ்ட் மேலே வர வரைக்கும் வச்சுட்டு இங்கே வந்து எந்த லென்த் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் முக்கால்வாசி இவ்வளோ இவ்வளோ லென்த்து விடுவேன். ஸோ இந்த லென்த்துக்கு தொங்குற மாதிரி வச்சுட்டு எல்லா சைடும் வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் விரிச்சாச்சு, இனி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கம்ஃபர்டர் இப்படி யூஸ்வலாக இப்படி மடக்கி விடுவேன். ஆனால் இந்த கம்ஃபர்டரோட சில சமயம் ரிவர்சபிள் கம்ஃபர்டர்னு இருக்கும், ரிவர்சபிள்னா உங்களுக்கு பின்னாடி சைடும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த சைடு நல்லா இல்லாததுனால நான் இதை உள் பக்கமாக மடக்கி விடுவேன், இல்லாட்டி இப்படி மடக்கி விட்டுருவேன். ஸோ இது உள் பக்கமாக மடக்கி விட்டுருவேன். ஸோ அந்த சைடும் அதே மாதிரி. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம விரிச்சாச்சா இப்போ வந்து நம்ம பில்லோ அரேஞ்ச் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த பில்லோ வந்து மைக்ரோஃபைபர் பில்லோ, ஹோம் சென்டரில் வாங்கினது. ஸோ நெக் பெயின், கழுத்து வலி அது எதுவும் வராது. இது இப்படி அமுக்கு விட்டோன்னா அது அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த மைக்ரோஃபைபர் பில்லோவில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்து இந்த சைடு ஜெல் இருக்குது, இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்ம
அந்த சைடு பார்க்க நல்லா இருக்காதுல்ல, அதனால இந்த சைடு வந்து நீட்டாட்டு ஒரு வெல்வெட் இது மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எந்த நம்ம படுக்கிறோம்னா நம்ம கழுத்துக்கு தக்கனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் இந்த மைக்ரோஃபைபர் இல்லை, சாரி, மெமரி ஃபோமில் உள்ள அட்வான்டேஜ். இது மெமரி ஃபோம் பில்லு ஆக்சுவலாட்டி, இது ஹோம் சென்டரில் தான் நான் வாங்கினேன். இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த மெமரி ஃபோம் வந்து சதீஷ் முகாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மே அங்கே வச்சுட்டு இந்த ரெண்டு பில்லோவை இங்கே வச்சுட்டு இது கூட வந்து அந்த குஷன். ஸோ இது கூட வந்துச்சுல குஷன், அந்த குஷன் அப்படி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன குஷன் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பில்லோஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இந்த பெட்ஷீட் விரிக்கும் போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த பில்லோனால அதுவும் பயங்கர ஆஃபர் ரேட்டில் கிடச்சதுனால பயங்கர சீப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ் பில்லோ 500 ரெண்டானும். மஹிக்குட்டி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி இந்த இதில் உட்கார வச்சுட்டு கையில் ஒரு இதை கொடுத்துட்டேன். மஹிமா என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? தலையை கணி, உன் தலையை பார்ப்போம், அழகா இருக்கியே. ரூம்ல என்டர் ஆன உடனே செம்ம லுக்கு. எப்பவுமே நீட்டா விரிச்ச பெட்டு தான் வந்து பெட்ரூமுக்கு வந்து அழகு. என்ன இப்ப வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட வாஷ் பண்ணோம். இங்க பாருங்க ரவுடி பேபி. ஏ ரவுடி, விழுந்துருவ, கீழே இறங்கு. குட் கேர்ள் மஹி, குட் கேர்ள். இறங்கு, விழுந்துருவ, இறங்கு, கீழே இறங்கு. எப்படி இறங்குவ? குட் கேர்ள். ஓகே, நிறைய பேர் வந்து கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணணும் காணிங்கன்னு சொன்னீங்க, அதான் இப்போ பண்ணி காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாப்கார்னை வந்து பாப் பண்ணிடலாம். ஸோ இது நார்மல் பாப்கார்ன் கேர்னல்ஸ், உங்களுக்கு வந்து என்ன இருக்குல்ல கடையில் கிடைக்கும் உங்களுக்கு நார்மலாகிட்டு. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் தான், ஒரு பாத்திரம் ஹெவியாகிட்டு இருக்கட்டும், அந்த பாத்திரத்துக்கு வந்து லிட் இருக்கணும். ஸோ ஒரு ரெண்டு பாப்கார்னை உள்ளே போடுங்க, உள்ளே போட்டுட்டு உடனே மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பாப்கார்ன் ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதுலேயும் இதே மெத்தட் தான். ஸோ இந்த மூடி வச்சதில் வந்து பாப்கார்ன் வந்து வெடிக்கிறது வந்து உங்களுக்கு கேட்கும் சவுண்டு, அப்போ தான் அந்த ஆயில் வந்து கரெக்ட் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்தவுடனே தான் நம்ம மற்றதையும் போடணும். ஸோ இப்போ அது வந்து ஒன்று பாப் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டெனமும் இப்போ பாப் ஆகிடுச்சு, நான் இதை எடுத்துடுறேன் பாருங்கள். ஸோ இதை எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் கேரமல் பாப்கார்ன். ஸோ கொஞ்சத்தை போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுட்டு ஆயிலில் நல்லா ஸ்வர்ல் பண்ணிவிட்டு வச்சிட போகிறேன். அது இப்போ பாப் ஆகும் ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தட தரன்னு பாப் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கொஞ்சமாக இதை ஓப்பன் பண்ணி விடணும். அதுக்கடையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் டெம்பரேச்சர் எல்லாமே வெளியே போயிடும், ஒழுங்காக பாப் ஆகாது. இது லைட்டாக ஓப்பன் பண்ணி விடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் வழியாக அந்த ஸ்டீம் இருக்குல்ல அது வந்து வெளியே வரும். அப்போ வந்து உங்களுக்கு பாப்கார்ன் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், சொத சொதன் ஆகாது, சாகி ஆகாது அதுக்கு வேண்டி. ஸோ உங்களுக்கு பாப்கார்ன் வெடிக்கிற சவுண்டு சப்சைட் ஆகும்ல அந்த டைமில் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ முக்காசி எல்லா பாப்கார்னுமே பாப்பாக இருக்கும். ஸோ பாப்கார்ன் எல்லாமே பாப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் எல்லா பாப்கார்ன் பாருங்கள், ஒரு பாப்கார்ன் கூட பாப் ஆகாமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக பாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கூல் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம இதே பேனை திருப்பி அடுப்பில் வச்சு கேரமலுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இதே பேனை அடுப்பில் வைக்கிறேன். ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, பொடிச்ச சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டர், நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் ப்ரௌன் சுகர் போடுறேன்.
ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர். ஓகே, அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மேனேஜ் பண்ண. ஸோ நிறைய கேரமல் பாப்கார்ன் அடுப்பில் அவனில் வச்சு பேக் பண்ணுறது ரெசிபி மாதிரி இருக்கும், பட் இதுக்கு உங்களுக்கு அவன் தேவையே இல்லை, நம்ம நார்மலாக ஸ்டவ்லே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லோ ஹீட்டில் வச்சு இந்த பட்டரையும் சுகரையும் மெல்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மெல்ட் பண்ணி அது வந்து ஒரு சாஸ் மாதிரி வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இதுல வந்து என்ன போட போறேன்னா கொஞ்சம் உப்பு. உப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் கொடுக்கும் டேஸ்டுக்கு, செம்ம டேஸ்ட் கொடுக்கும் உப்பு தான். ஸோ இப்போ பாருங்க டெக்ஸ்சர் இப்படி ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் விடணும். ஸோ உங்களுக்கு சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இந்த டைம்ல ஒரு ஸ்பிளாஷ் வெனிலா எசன்ஸ் விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடா அதை போடுங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடா போட்டோன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஃபோமி ஆகும், நல்ல பார்த்தீங்களா ஃபோமி ஆகுதுல்ல. இதான் இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கடகடன்னு கேரமல் இதை வந்து நம்ம பாப்கார்னில் ஃபாஸ்டாக, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் ஃபாஸ்டாக மூவ் பண்ணணும், ஏன்னா வந்து கேரமல் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சோம், செட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால. ஸோ வந்து கட கட கடன்னு அந்த பேக்கிங் சோடாவை போட்டுட்டு டக்கு 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 டக்குன்னு பாப்கார்னில் ஊற்றி டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக கூலாக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக் கேரமல் கோட்டிங்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக சாஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது பர்ஃபெக்ட் பாருங்க, எல்லாமே வந்து கோட் ஆகிடுச்சு நல்லா. ஓகே, ஸோ இப்போ வந்து உடனே சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஆற விட்டால் ஹார்ட் ஆகிடும். ஆற விட்டுட்டு ஸோ இதை அப்படியே கூல் ஆக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஓகே, கரமல் பாப்கார்ன் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கு, எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா. சால்ட் மட்டும் போட மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா சால்ட்டு தான் உங்களுக்கு மெயினே. அது மாதிரி ப்ரௌன் சுகரையும் பட்டரையும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸாவது வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது அந்த டெக்ஸ்சர் வந்து வரும். உங்களுக்கு இதை விட சாஸ் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய சாஸே வச்சுக்கலாம். லைட் ஸ்வீட்னஸ், சால்ட்டு, பட்டர், பட்டர் டேஸ்ட்டு, அப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கொடுத்துட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோட மெஷர்மெண்ட் மட்டும் லைட்டாக சொல்லிடுறேன். ப்ரௌன் சுகர் நான் வந்து 1/4 கப் பாப்கார்ன், 1/4 கப்பை விட குறவாட்டு தான் பாப்கார்ன் வந்து கர்னல்ஸ் வந்து. ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல, 1/4 கப் பாப்கார்ன் கர்னல் போட்டு பாப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு 4 மினிட்ஸ் போல் கிண்டுங்க, அது நல்ல பபுளாகி வரும்போது அதில் வந்து சால்ட்டு வெனிலா எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ஃப்ராத்தியாக வரும், ஒரு மாதிரி ஃபோமி ஆகும். அந்த டைமில் டக்குன்னு எடுத்து பாப்கார்னில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணிட வேண்டியதான். ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஆட் பண்ணுங்கள்,
ஏன்னா வந்து கேரமல் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம், அதனால ஊற்றி ஊற்றி டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. அவ்வளோதான், இதுதான் கேரமல் பாப்கார்ன். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.